இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக ஒரு அற்புதமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2021 கடைசி நாள், அதாவது டிசம்பர் மாதம் 31வது நாள். ஸோ நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய கடைசி நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஸோ 2021 கடைசி நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை நாளை நாள் வருது. வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு சிறப்பும் வருது. அது என்னென்னு வச்சுக்கோங்களேன், மார்கழியுடைய தேய்பிறை பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் வருது. ஸோ 50 வருடங்களுக்கு பிறகு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அற்புத ஒரு நாளாக வந்திருக்கு. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷம் நாளை தினம் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷமாக வருது. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மைத்திர முகூர்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பிரம்ம முகூர்த்த சிறப்பு நேரமும் இருக்குது. ஸோ இப்படி பல சிறப்புகள் வந்து 2021 முடிகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருது. ஸோ இப்படி வரக்கூடிய நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கடைசி நாள். ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாம் கண்டிப்பாக வந்து சிவ வழிபாடு இந்த மாதிரி வந்து செய்யணும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் நாம் சிவ வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் நாளை ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து சிவ வழிபாடு செய்தாகணும். ஏன்னா 2021 கடைசி நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர பிரதோஷத்தில் நாம் இந்த மாதிரி பூஜை செய்கிறதுனால கடன் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே கடன் தொல்லை நீங்கும். ஸோ கடன் தொல்லை நீங்குவது மட்டும் இல்லாமல் கடனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் திரும்ப வராது. ஸோ அந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உருவாகும். அதே போல் 2022 சனிக்கிழமை பிறக்கிறதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை மாலையில் சிவன் வழிபாடு நாம் பிறக்க போகிற 2022 அற்புதமாக நமக்கு அமையும். ஸோ பல விஷயங்கள் வந்து நல்லதாக நடக்கும். ஸோ 50 வருடங்களுக்கு பிறகு நாளை நாள் சிறப்பான கடைசி நாளாக வரதுனால யாரும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு செய்யாமல் விட்டுறாதீங்க. கடன் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வழிபாடு செய்யுங்க, கடன் இல்லாதவங்களும் இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் வாழ்க்கையில் 2022 பிறந்ததுக்கு பின்னாடி எல்லாமே வந்து சுகமாக அமையும். ஸோ கண்டிப்பாக நாளை நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. சரி வாங்க, சிவ வழிபாடு எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய த்ரயோதசி திதி தேய்பிறை பிரதோஷம் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கொடுக்கும் என்று சொல்லப்பட்டதுனால பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். பிரதோஷம் தினம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை உண்டு 3 உலகங்களை காப்பாற்றியதாக புராணங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ இதுதான் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுது. இந்த பிரதோஷ கால வேளையில் நம் கோவிலுக்கு சென்று சிவபெருமான தரிசனம் செய்வது என்பது பெரும் புண்ணியத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் சேர்க்கும். அந்த வகையில் சிவபெருமானுக்கு நாளை நாளில் விரதம் இருந்து சிவ மந்திரங்களை நாளை நாளில் உச்சரித்து நாம் வந்து சிவ பிரதோஷ வழிபாடு நாம் செய்தால் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் கரையக்கூடிய யோகம் உண்டாகும். ஸோ நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வழிபாடு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிரதோஷ காலம் என்பது 4-6. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நாம் வந்து பூஜை வழிபாடு சிவன் கோவிலில் போய் செய்யணும். ஸோ சிவன் கோவிலில் அந்த நேரத்தில் நாம் பூஜை செய்கிறதா இருந்தாலும் நாளை தினம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சில விஷயங்கள் வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு நாளை தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலையில் எழுந்து நீராடுங்க. நீராடிட்டு சுத்தமான உடையை வந்து உடுத்திக்குங்க. ஸோ உணவு எதுவும் உண்ணாமல் காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பால் பழம் போன்றவற்றை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்க. அதில் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது. அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம பூஜை செய்கிறது. ஸோ உண்மையான பக்தியோடு சிவபெருமானை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரதோஷ காலத்தில் நாம் போய் வழிபாடு செய்கிறது. பிரதோஷ நேரத்தில் நாம் சிவன் கோவிலுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவதில் கலந்து கொள்ளணும். ஸோ மார்கழி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை நாலு தினம் வாங்கி கொடுக்கணும். ஸோ வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய கஷ்டங்கள் யாவும் உடனே நீங்கும் என்பது ஐதீகம்.
மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் நாளை வேளையில் சிவபெருமானுக்கு கோவிலில் போய் தரிசனம் செய்து அவருக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக பொருட்கள், நம்மளால் முடிந்த பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ நாளை நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. கடைசி பிரதோஷம் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானுக்கு பச்சரிசி வெள்ளம் கலந்த நெய்வேத்தியத்தை படைத்து அவருக்கு நெய்விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. கூடவே அருகம்புல் வில்வையல மாலை நந்தி பகவானுக்கு ரொம்ப உகந்தது. இதனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் நந்தி பகவானுக்கு செய்து விடுங்க. ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாட்களை காட்டிலும் பிரதோஷ வேளையில் நந்தியை வணங்கிவிட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வர வெளியில் அந்த நீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி இருந்ததுன்னா அந்த நோய் நொடி எல்லாமே வந்து விலகிரும். வாழ்க்கையில் என்ன கடன், என்ன கஷ்டங்கள், என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நாளை ஒரு நாள் தவிட்டு விட்டு 4 to 6 கண்டிப்பாக வந்து பிரதோஷ பூஜையில் கலந்துக்குங்க. ஸோ ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் கண்டிப்பாக அனைவருக்கும் லீவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரதோஷ பூஜையில் கலந்துக்குங்க. கலந்துக்கிறது மட்டும் கிடையாமல் கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பழங்கள், மலர்கள், சர்க்கரை, பஞ்சாமிர்தம், இளநீர், எண்ணெய், மலர்கள் என்று உங்களால் முடிந்த பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஈசனை தரிசனம் செய்துவிட்டு ஈசன், நந்தி தேவர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரை ஒருமிதமாக வணங்கிவிட்டு சிவ மந்திரங்களை கோவிலில் அமர்ந்து ஜபம் செய்யுங்க. நாளை நாள் பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் ஈசனை தரிசனம் செய்த பின்னர் வீட்டிற்கு வந்து விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கொள்ளுங்க. இம்முறைப்படி ஈசனை பிரதோஷ வேளையில் வணங்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் உடனே நீங்கிவிடும். சகல செல்வ வளங்களும் நிறையும் என்பது தீராத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நல்ல தினம் வழிபாடு செய்யுங்க. மெயினாக கடன் இருக்கிறவங்க நாளை நாள் கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு செய்யுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒருவர் எப்போதுமே கடனாளியாக இருப்பதில்லை. நம்மளோட சூழ்நிலை தான் நம்மளை கடனாளி ஆக்கி விடுது. அந்த சூழ்நிலை ஜோதிடத்தில் எப்படி அமைகிறது என்பதை வந்து நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் 6 பாவத்தை கடன் பற்றி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கூறும் பாவமாக சொல்லப்படுது. கால புருஷனுக்கு 6 இடமாக கன்னிராசி அமைந்துள்ளதால் கன்னிராசியில் அமர்ந்த கிரகமும் புதனோடு சேர்ந்த கிரகமும் புதனோட வீட்டில் நிற்கும் கிரகமும் கடனோட தன்மையை பற்றி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் வந்து கூறும். ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமற்று 2 வீட்டோட அதிபதி குரு பகவான் பார்வையின்றி 12 பாவத்தில் அமர்ந்து திசையை வந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடன் வட்டி என வீணாகும். சம்பாதிக்கிறது எதுவுமே வந்து மிஞ்சாது. லக்னாதிபதி பலமாக இருந்து ஜனன ஜாதகம் 6 பாவாதிபதி தசபுத்தி நடைபெற்றால் மட்டுமே கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து போராட்டங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்ப்பதற்கு ருணர் விமோசன பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு என்று பரிகாரமாக சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் திரருண விமோசன பிரதோஷம் நாளை தினம், அதாவது சுக்கரவார பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்கிறதுனால நம்மளோட ஜாதகத்தில் கடனால் ஏற்படக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாறி நமக்கு வந்து சிவனால் கடன் தொல்லை எல்லாம் வந்து அகலும். ஸோ சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்கு இந்த ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக சனி பிரதோஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷம், இதெல்லாம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கரவார பிரதோஷமும் ரொம்ப முக்கியம். ஸோ மார்கழியில் தேய்பிரையில் இந்த பிரதோஷம் நாளை நாள் வருது. கண்டிப்பாக வந்து நான் சொன்னது போல் எளிமையான வழிபாடு வந்து செய்யுங்க. பெருசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. சிம்பிளாக உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து வாங்கி கொடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யுங்க. உங்களால் எந்த பொருளும் வாங்கி கொடுக்க முடியாட்டியும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்த பிரதோஷத்துக்கு உனக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி தர அளவுக்காச்சு என்னோடய கடன் பிரச்சனை தீரு அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க. கண்டிப்பாக அடுத்த பிரதோஷம் 2022 பிறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் சிவனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிறப்பு அபிஷேகத்தையே கொடுக்குற அளவுக்கு கடன் தொல்லையை வந்து கொடுத்துருவார், அதாவது கடன் தொல்லையை நீக்கிடுவார். அதே போல் நாளை தினம் சிவ ஆச்சாரியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் வந்து கொடுங்க. ஸோ சிவ ஆச்சாரியர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அந்த சிவனுக்கே அன்னதானம் கொடுத்ததுக்கு உண்டான சம பலன். ஸோ சிவ ஆச்சாரியர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்களா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அரு சுவையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விருந்து சமைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து செஞ்சு
செஞ்சு கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சிவாச்சாரியர்கள் அத்தனை பேருமே திருப்தியாக வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்கள். சிவாச்சாரியர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா மறக்காமல் வந்து பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில். 50 வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்து நான் சொன்னதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பயனடைங்க. நீங்கள் பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு நாளை தினம் இந்த வழிபாடு செய்து பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.